ஒன்ஸ் அகெய்ன் குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம மொத்தமா படிக்கிறதே இந்த பிசிக்கல் எஜுகேஷனே இந்த ஒரு பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், பிடிச்ச ஒரு டாபிக்கா இருக்கும். ஏன்னா எல்லாரும் ட்ரெயின் பண்ணணும்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ நம்ம இதுவரைக்கும் படிச்சது டெக்ஸ்ட் பிசியாலஜி ஆகட்டும், பயோமெக்கானிக்ஸ் ஆகட்டும், சைக்காலஜி ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நம்மளோட ஒரு அல்டிமேட் எய்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன ட்ரெயின் பண்றது, ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனை உருவாக்குறது. ஒரு கோச்சோட கடமை அதுதான். ஓகே, ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை வந்து உருவாக்கவும் செய்யணும், ஃபிட்னஸ் எல்லாருக்கும் நம்ம பார்க்கணும், பிளஸ் வந்து டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து அதுதான், டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாமே வந்து இதுக்குள்ள வரும். இப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்றது ஒரு வாஸ்டான ஏரியா, ரொம்ப ஒரு வாஸ்டியான ஏரியா. இது படிக்கணும்னா நீங்க படிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இப்ப நமக்கு என்னன்னா நெட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம், நெட் அண்ட் செட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்ல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கறத வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, அடுத்து ஒரு டெஸ்ட் உங்களுக்கு சண்டே போடுறேன், உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் பிலாசபிஸ் இருக்கு, அதை நான் சண்டே இல்ல வந்து வெனஸ்டே, வெனஸ்டே ஹாலிடே தான். ஸோ வெனஸ்டே உங்களுக்கு அந்த டெஸ்ட் மேபி இருக்கலாம். எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, யாராவது கிளாஸஸ் அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த பிபிடி என்ற வாங்கி அதை படிச்சு அந்த டெஸ்ட் எடுத்துங்க. ஸோ படிச்சு டெஸ்ட் எடுங்க, ஏன்னா படிக்காம சும்மா போய் ஏபிசிடி போட்டு வர்றதுக்கு வந்து வேஸ்ட். ஓகே, அதனால படிச்சு டெஸ்ட் எடுங்க. ஓகே ஃபைன். ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எப்பயுமே ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்றோம்னா அந்த யூனிட்ல நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, அதுல வந்து அஸ்பர் சிலபஸ் படி நம்ம போவே கூடாது, ஏன்னா சிலபஸ் படி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், அவ்வளோ இருக்கும், அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, அப்போ நமக்கு ஒரு யூனிட்ல எவ்வளவு தேவை, எவ்வளவு மார்க் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சிலபஸை ஃப்ரேம் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த யூனிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்ல எத்தனை கொஸ்டின்ஸ் ஆவரேஜா கேட்பான் அப்படின்னா 8 to 10 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகே, 8 to 10 கொஸ்டின்ஸ், 8 மார்க் இருக்கா? ஓகே, 8 மார்க் இருக்கு. ஸோ 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்டுருவாங்க. அப்ப அந்த 8 to 10 கொஸ்டின்ல வந்து நம்மளால கண்டிப்பா நீங்க 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கண்டிப்பா 7 கொஸ்டின், 7 8 கொஸ்டின் வந்து சாலிடா அடிக்க முடியும். ரொம்ப எபிசியாலஜி மாதிரியோ இல்ல பயோமெக்கானிக்ஸ் மாதிரியோ சைக்காலஜி மாதிரியோ ரிசர்ச் மாதிரியோ ரொம்ப டெப்த் எல்லாம் போய் கேட்க மாட்டாங்க, ரொம்ப கேட்க முடியாது இதுல. ஓகே, அதனால வந்து அதுக்கு நம்ம பயப்படவே வேணாம். அதுல டெப்தா கேட்கறது ஒரே ஒரு டாபிக் இந்த ட்ரேடிங் லோட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டெப்தா கேட்பான். ப்ளீஸ் நீங்க எல்லாரும் லாகின் பண்றப்போ உங்களோட ஃபுல் நேம்ல லாகின் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நான் நேம் செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவேன். நிறைய பேர் உள்ள வந்துட்டு கூட நீங்க நேம் மாத்திக்கிட்டாலும் ஓகே தான். ஓகே, அதனால கொஞ்சம் லாகின் பண்றப்போ உங்களோட நேம் லாகின் பண்ணுங்க, நீங்க என்ன நேம் என்டர் பண்ணிருக்கீங்களோ அதில் லாகின் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ அந்த 8 கொஸ்டினுக்கு நான் என்ன பண்றது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்போ அந்த 8 கொஸ்டினை நான் வந்து எப்படி அடிக்க போறேன் அதுதான். அப்போ இந்த 2 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா எப்பயுமே ஒரு யூனிட்ல அவன் 2 இல்ல 3 கொஸ்டின் டஃபா தான் வைப்பான், நான் சொல்ல மினிமம். அதை வந்து புது கான்செப்டை இன்க்ளூட் பண்ணுவான், புதுசாக ஒரு கான்செப்டை இன்க்ளூட் பண்ணுவான். அந்த கான்செப்ட் நெக்ஸ்ட் டைம் கேட்க மாட்டான், மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த 2 3 கொஸ்டின்காண்டி நம்ம எல்லாத்தையும் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு தேவை வந்து 8 மார்க். அதான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன், 150 கொஸ்டினுக்கு 90 கொஸ்டின் அடிக்கணும், அதுதான் என் டார்கெட். அந்த 90க்கு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது தான். ஓகே ஃபைன், அப்போ இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும், நீ கண்டிப்பா 8 கொஸ்டின் அடிச்சிடலாம், 8 மேலே அடிச்சிடலாம். ஓகே, பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், இதுல வந்து கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும், இம்பார்ட்டன்ஸ் டாபிக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் லோஸ் மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ரெண்டாவது, தேர்ட் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் காம்போனன்ஸ். ட்ரைனிங் காம்போனன்ஸ்ல வந்து எப்படி எல்லாம் ஸ்ட்ரென்த் ஸ்பீடு இதெல்லாம் காம்போனன்ஸ் நமக்கு படிச்சிருக்கோம், ஸ்ட்ரென்த் ஸ்பீடு எண்டுரன்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி கோஆர்டினேட்டிவ் எபிலிட்டி இதெல்லாம் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது, எப்படி எல்லாம் இதுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணணும், மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறத படிப்போம். ஓகே, டெக்னிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெக்னிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ். நீங்க இந்த யூனிட் இதை நீங்க படிச்சாலே நீங்க பிஜிடி எழுதி ரெடி ஆயிடலாம். நிறைய பேர் பிஜிடி எழுதி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஸ்பிரன்ஸ் இருப்பீங்க, இது போதும், இதை படிச்சாலே பிஜிடி எழுதி போதும், உங்களுக்கு 2 3 யூனிட் கவர் ஆயிடும். அதை விட அதிகமாக தான் இருக்குது பிஜிடி எழுதியில வந்து, டெக்னிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் இருக்கும், பீரியடைசேஷன் இருக்கும், மோட்டார் டெவலப்மெண்ட் இருக்கும், மற்ற எதுவும் பெருசாக இருக்காது, ஆனால் இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும்.
ஓகே. அப்புறம் பீரியடைசேஷன் அண்ட் பிளானிங் நம்ம படிச்சிருக்கோம், மேக்ரோ சைக்கிள் மைக்ரோ ஸ்கேல் அதுதான். அப்புறம் மோட்டார் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கில் அக்வசேஷன், இது வந்து டெக்னிக்ஸ் கூட சேர்ந்து வரும், இந்த டெக்னிக்ஸ் கூட சேர்ந்து வரும். அப்போ பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இந்த அஞ்சு டாபிக், மோட்டார் டெவலப்மெண்ட் வந்து டெக்னிக்ஸ் கூட சேர்ந்து வரும், அதனால அதை தனியா பார்க்க வேணாம். அப்போ இந்த அஞ்சு டாபிக் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் தைரியமா போய் உட்காரலாம். இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அவ்வளவு ஈஸியா கேட்டிருந்தாங்க, எழுதிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸா இருந்துச்சு. ஓகே, அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக். ஓகே, நம்ம ரியல் லைஃப் கூட ரிலேட் பண்ணி படிக்கக்கூடிய டாபிக், புரிஞ்சு படிக்கணும் அவ்வளவுதான். இதுல வந்து பெருசா மக்கப் பண்றதுக்கு எதுவும் இருக்காது. ஃபேக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், கம்மியா கேட்பாங்க, நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபேக்ட் கொஸ்டின்ஸ் தான் என்ன, கான்செப்ட் கொஸ்டின்ஸ் தான் என்ன, நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபேக்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டைரக்டான கொஸ்டின்ஸா இருக்கும். ஜஸ்ட் மினிட், கான்செப்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு அந்த கான்செப்டை வச்சு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். யாரோ கிறுக்கிட்டு இருக்கீங்க ஸ்லைட்ஸ்ல, ஸோ எல்லாரும் கொஞ்சம் உங்களோட இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. பென் பென்சில் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து நோண்டாதீங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபேக்ட் கொஸ்டின்ஸ் டைரக்டா இருக்கும். அதை யார் கண்டுபிடிச்சா, அந்த புக் எழுதுனது யாரு, அந்த இயர், அந்த இது எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, ஃபேக்ட் கொஸ்டின்ஸ். நம்ம ஃபேக்ட் கொஸ்டின்ஸ்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ண போனா கான்செப்ட் கொஸ்டின்ஸ் தான் 85%, 85 கொஸ்டின்ஸ் அதான் வரும். 15% வேணா ஃபேக்ட்ல கேட்கலாம். ஓகே, அதனால நம்ம ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெஃபினேஷன் ஆஃப் பிசிக்கல் சரி, டெஃபினேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், எய்ம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், பிரின்சிபல்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், இதை மட்டும் பார்த்தா போதும். இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம். ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு எங்கேயாவது கிளாஸ் புரியல அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு மைக் ஓபன் பண்ணி கேளுங்க. ஓகே சார், எனக்கு இது புரியல திரும்ப சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க, கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஸோ புரியாம நீங்க உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து பேசிக்கலாம், நீங்க பே பண்ணி படிக்கிறீங்க. ஓகே, அதனால வந்து நீங்க கொடுக்குற காசுக்கு அது உங்களுக்கு புரியணும், எனக்கு அதுதான் முக்கியம். என்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க, அதான் என்கரேஜ் பண்றது, அதான் இன்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே சார், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் ஒரு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. நம்ம இங்க பார்க்க போறது ரெண்டே ரெண்டு டெஃபினிஷன் தான், இதுக்குள்ளே நமக்கு எல்லாமே அடங்கிடும். ஓகே, ஹர்தயால் சிங், நீங்க தெரியுமா ஹர்தயால் சிங், இவர் பேர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது நோ சார், நோ? ஹர்தயால் சிங், ஓகே. இவர் தான் வந்து இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிற இவர் தான் ஹர்தயால் சிங். அதாவது இவர் ஒரு அவார்டி, மீன்ஸ் அர்ஜுனா அவார்டி. இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் காண்டியே ஸ்பெசிபிக்கா இவர புக் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஹர்தயால் சிங். நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் யார்ட்ட போய் கேட்டீங்க, உங்களோட சீனியர்ஸ் மீன் உங்களோட கோச்சஸ் யார்ட்ட போய் கேளுங்க. எனக்கு தான் எங்க கோச் இவர் பேர் தான் சொல்லுவார் ஹர்தயால் சிங், ஹர்தயால் சிங். ஆனா அப்ப தெரியாது, பட் நான் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் புக் படிக்க ஸ்டார்ட் பண்றப்போ இவர புக் தான் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஹர்தயால் சிங். ஓகே, இவர் ஒரு பெரிய ஒரு இந்தியாவோட முக்கியமான ஒரு ஆள் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அந்த ஃபீல்டுல. ஓகேங்களா? ஸோ இவர் என்ன சொல்றாரு டெஃபினிஷன் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் இஸ் அ பெடகோஜிக்கல் ப்ராசஸ் இல்ல எஜுகேஷன், பெடகோஜிக்கல் எஜுகேஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் பிரின்சிபல் டு ப்ரிப்பேர் ஏ ஸ்போர்ட்ஸ் மேன் ஃபார் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன். ஓகே, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறதுனா இட்ஸ் அ எஜுகேஷனல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இதை வந்து இதை கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கிறது வந்து இதுல எந்த ப்ராசஸ் இல்ல அப்படி கேட்பாங்க, இல்ல இது எந்த ப்ராசஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ எஜுகேஷன் இருக்கப்ப எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸுக்கு என்ன சம்பந்தம் அப்படி சொல்லிட்டு நம்ம அதை அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, இது வந்து ஒரு எஜுகேஷனல், இது வந்து ஒரு எஜுகேஷனல் ப்ராசஸ். ஓகே, அதாவது ஸ்போர்ட்ஸ் மேன் எஜுகேட் பண்றோம், எல்லா வகையிலும் எஜுகேட் பண்றோம், அதை எப்படி பின்னாடி பார்க்கலாம். ஓகே, அப்புறம் பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் பிரின்சிபல்ஸ், சும்மா நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை ப்ரிப்பேர் பண்ணிட முடியாது. ஓகே, அவனுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் இருக்கணும், அது சயின்டிபிக் முறையில இருக்கணும். இப்போ வந்து ஒரு எண்டூரன்ஸ் ட்ரைனிங் நான் கூட அவன் எண்டூரன்ஸ் நான் டெவலப் பண்ண போறேன்னா அப்புறம் அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற சயின்டிபிக் பிரின்சிபல் நமக்கு தெரியணும். எண்டூரன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னருக்கு வந்து நீ டெய்லி வந்து 50 மீட்டர் வேக வேகமா ஓடு, நல்லா வெயிட் ட்ரைனிங் பண்ண நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியாது, அது தப்பான ட்ரைனிங், அது நமக்கு தெரியும். அப்போ எண்டூரன்ஸ் அத்லெட்டுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும், ஒரு ஆக்சலரேஷன் ஸ்பிரிண்ட் இல்லை ஒரு லாங் டிஸ்கண்டினியூஸ் ரன்னிங் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். ஓகே, அதுதான் சொல்றேன் சயின்டிபிக் பிரின்சிபல்ல பேஸ் பண்ணியிருக்கணும். ப்ரிப்பேர் ஸ்போர்ட்ஸ் மேன் ஃபார் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன், எதுக்குன்னா காம்படிஷன்ல அச்சீவ் பண்றதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்றது, இதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். இன்னொரு டெஃபினேஷன் இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். இது யாரு, ஸ்கேம்பல், ஜி திஸ் இஸ் அண்ட் ஸ்கேம்பல், இவங்க சொல்லதான். ஓகே,
கோட் ஸ்ட்ரெயினிங் இஸ் சயின்டிஃபிக் பேஸ்டு. ஸோ நான் இங்கே ஒரு வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறேன், அந்த வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்லிட்டேன், நீங்கள் கிரேஸும் நோட்ஸ் எடுத்து வச்சு மீன்ஸ் கையில் ஒரு நோட்டோட என் கிளாஸ்ல உட்காருங்க. நிறைய டிப்ஸ் சொல்லிட்டே இருப்பேன், இந்த மாதிரி இடையில பாயிண்ட்ஸ் சொல்லுவேன், ப்ளீஸ் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் போடுங்க, நோட் போடாதவங்க நோட் வாங்கி யூஜிசி நெட்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, நோட்ஸ் எடுக்காம நீங்க புக்லயோ டைரக்டா பிடிஎஃப்லயோ பிபிடிலயோ படிக்க முடியாது, இஸ் நாட் எனாஃப். நீங்க ஹேண்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு மனசுல நிக்கும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சயின்டிபிக் பேஸ்டு, இதுவும் சயின்டிபிக் பேஸ்ட் ஆளு தான் சொல்றேன். பெடகோஜிக்கல், இது எஜுகேஷன் பேஸ்டு, அதை சொல்றாரு. ஆர்கனைஸ்டு ப்ராசஸ் த்ரூ வெல் பிளான்டு அண்ட் சிஸ்டமேட்டிக் எஃபெக்ட். இது வந்து ஒரு வெல் பிளானடு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது சும்மா ஏனாதானே கொடுத்துட முடியாது. இப்போ நான் வந்து என்னோட இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ் போறாங்க அப்படின்னா, அவங்க வெல் பிளான்டு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணி எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா ப்ராசஸ் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் எஃபெக்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் எபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெடினஸ் டு எய்ம் த ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அது ஏதோ அது எதுக்கு பண்றோம் இதெல்லாம்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி. ஓகே, அண்ட் எய்ம் ஆர் த ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அஸ் வெல் அஸ் அ கான்ஸ்டன்ட் இன் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் கான்டெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன். ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காண்டி இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி அனுப்புறோம், இந்த மெத்தட்ல ரெடி பண்ணி அனுப்புறோம். இதுதான் கான்செப்ட். இதில் அண்டர்லைன் பண்ணப்பட்ட வேர்ட்ஸ் சயின்டிபிக் பேஸ்ட், பெடகோஜிக்கல், பிளானட் அண்ட் சிஸ்டமேட்டிக், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்ட், இதெல்லாமே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்ல வரும். நான் அது ஒரு தனி டாபிக் நான் போடல, இதுலயே உங்களுக்கு பேஸ் பண்ணி எல்லாமே வந்துடும். அப்போ இதெல்லாம் கீவேர்ட்ஸ், டைரக்டா டெஃபினிஷன் கொடுத்து கேட்கறாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். ஓகே, ஃபைன். இப்ப டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். இப்போ எய்ம், எய்ம் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் என்ன? ஓகே, எய்ம் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் வந்து நாலே நாலு தான். ஓகே, ஒன்னு வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் ஆர் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஒன்னு பிசிக்கலா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கோட ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா பிசிக்கலி ப்ரிப்பேர், பிசிக்கலா ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி ட்ரைன் பண்ணணும். ரெண்டாவது டெக்னிக்கல் ஸ்கில், ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில், டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்ப டெக்னிக், இப்போ ஒரு கேம் இருக்கு அப்படின்னா பிசிக்கலா ஃபிட்டா இருந்தா மட்டும் அவன் வந்து ஆடிட முடியாது. ஃபுட்பால் இருக்க அவன் டெக்னிக் தெரியும், இந்த பக்கம் ஃபேக் பண்ணி இந்த பக்கம் போகணும், இப்போ ஒரு பெனால்டி ஷாட் எடுக்கிறானா எங்க பெனால்டி ஷாட் எடுக்கணும், கோல் கீப்பர் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிற டெக்னிக்ஸை வந்து அவனுக்கு கத்துக் கொடுக்கணும். ஓகே, அது டெக்னிக்கல் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். ரெண்டு, மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டாக்டிக்கல் எஃபிஷியன்சி. டாக்டிக்கல் எஃபிஷியன்சி தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஒரு கேம் பிளானை சேஞ்ச் பண்ற அதுதான் இன்டர்நேஷனல். நம்ம நம்ம நார்மலா இந்த ஸ்கூல் லெவல் இங்கனா வந்து டாக்டிக்கல் எஃபிஷியன்சி பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, போவோம் ஆடுவோம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா டாக்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ்ல கிளாஸ் ஸ்டாப் ஆயிரும், நான் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்றேன், ப்ளீஸ் திரும்ப எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா, டாக்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான், அவ்வளவுதான். கேம்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான், அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் டாக்டிக்கல் எஃபிஷியன்சி. இதெல்லாமே நம்ம பார்ட் பார்ட்டா நம்ம ஒரு ஒரு டப்கா பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஃபோர்த், எஜுகேஷன். இதுவும் வந்து எய்ம் ஆஃப் த எய்ம் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், இதுவும் வந்து ஒரு எய்ம். ஓகே, எஜுகேஷன் அப்படிங்கிறது இங்க வர்றப்ப எப்படி வரும் அப்படின்னா, இங்க வந்து சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் ஓரியண்டா எடுத்துக்கணும். எஜுகேஷன் வந்துட்டா அது நான் ஒரே டைம் எஜுகேஷன் போட்டிருக்கேன், ஏன்னா அது சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறக்காண்டி போட்டிருக்கேன். ஓகே, ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பிரான்சஸ் இருக்கும். அதுல வந்து மெயின் வந்து சைக்காலஜிக்கலா ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை வந்து நாலேஜபிளா ப்ரிப்பேர் பண்ணணும். அவனுக்கு வந்து எஜுகேஷன் ஏன் சொல்றோம்னா டீச் பண்ணணும், அவனுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் கேம் தெரியணும். ரூல்ஸே தெரியாம போய் கோச்சுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சா மட்டும் பார்த்தா, ஒரு பிளேயருக்கு அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியணும், அவனுக்கு எந்த அந்த கேமை பத்தி டாப் டு பாட்டம் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் விளையாட முடியும். ஓகே, ஸோ இப்போ எய்ம் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நாலே நாள், ஒன்று பிசிக்கலா ப்ரிப்பேர் ஆகுது, டெக்னிக்கலா ப்ரிப்பேர் ஆகுது, டாக்டிக்கல் ப்ரிப்பரேஷன் அண்ட் எஜுகேஷன். எஜுகேஷன் வரப்போ சைக்காலஜின்னு ப்ராக்கெட்ல போட்டுக்கோம். ஓகே, நாலேஜ் சைக்காலஜி இதெல்லாம் போட்டுக்கோம். ஓகே, ஸோ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கீவேர்ட்ஸ் தான், இங்க இருக்கிறது ஹெட்டிங்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு நோட்ஸ் எதுக்கும் ரீட் பண்ணுங்க, இது உங்களுக்கு பத்தாது. ஜஸ்ட் ஏன்னா பிபிடியில் எல்லாத்தையும் அதாவது போட முடியாது. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு நோட் ஷேர் பண்றேன், அது இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் நோட்ஸ் தான். ஏன்னா இப்போ உடனே உங்களால புக் வாங்க முடியாது, மேபி டைம் ஆகலாம். ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கிளாஸ் வந்து இன்னும் ஒரு ஒரு இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் போகும்.
ஓகே. அதனால அது வரைக்கும் நீங்க அந்த நோட்ஸ்ல இருக்கிற நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதுலேயே எல்லாமே இருக்கு. இதையும் பாத்துறோம். இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக. கண்டிப்பா அதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ரீசெண்ட் இயர்ஸ் பெருசா கேட்கல, பட் கேட்கலாம். ஓகே, பட் பிஜிடிஆர்பி நீங்க ப்ரிஃபர் பண்றீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பான் பிஜிடிஆர்பில. பிரின்சிபல் அப்படிங்கிறது கொள்கைகள். ஓகே, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அதுக்கு என்னென்ன கொள்கைகள் இருக்கணும் அப்படிங்கறதான் இங்க ஆன்சர். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 70 பிரின்சிபல்ஸ் இருக்கான் நான் பார்த்த வரைக்கும். அதுல போட்டிருந்ததுன்னா 70 ஜென்ரல் பிரின்சிபல்ஸ், 20க்கு மேல ஸ்பெசிபிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் நம்ம அதனால 70 பிரின்சிபல்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு காலத்துல எப்படி 1773 அந்த டைம்ல தான் அந்த புக்ல எழுதினப்ப அவ்வளவு பிரின்சிபல்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. அதே ஹர்தயால் சிங் என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்ணி ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் வந்துட்டு ஒரு 8 பிரின்சிபல் சொல்றாரு. அது போக ஒன்னு ரெண்டு மூணு பிரின்சிபல்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை மட்டும் பார்த்தா போதும், இதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். அவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்டிங் போட்டு பிரிச்சு பிரிச்சு போட்டு வச்சிருப்பான். இப்ப இங்க பாருங்க, இந்த செகண்ட் ஒன்னு இருக்கு ப்ரொக்ரஷன் ஆஃப் லோட் அப்படின்றது. அதுல ஒரு இதுல போட்டிருப்பானா பிரின்சிபல் ஆஃப் லோட் அப்படின்னு போட்டிருப்பான், பிரின்சிபல் ஆஃப் இன்க்ரீசிங் லோட் போட்டிருப்பான். எல்லாத்துக்கும் ஒரே மீனிங். அதனால வந்து நம்ம தனித்தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து இது பண்ண வேணாம். ஓகே ஃபைன். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி ஆஃப் ட்ரைனிங். ஒரு ட்ரைனிங் என்பது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கணும், அதாங்க சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் ஹாஸ் டு கண்டினியூஸ் அண்ட் ரெகுலர், அது ஒரு பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டூ லாங் எ பிரேக் இன் த ட்ரைனிங் ஷுட் பி அவாய்டட். ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது கண்டினியூஸா இருக்கும், ரெகுலரா இருக்கும். காலையில 2 hours, ஈவினிங் 2 hours அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். அவன் ஏதோ ஒரு ரீசன் மாதிரி பிரேக் எடுக்கிறோம்னா அது ட்ரைனிங்கை பாதிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டினியூட்டி ஆஃப் ட்ரைனிங். அவ்வளவு ரொம்ப சிம்பிள் சிம்பிளா இருக்கும், ரொம்ப கஷ்டமா பட வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டா போதும். இது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவான், இல்ல இந்த பக்கம் மேட்ச்ல போலீங்க இந்த பக்கம் நாலஞ்சு டெஃபினேஷன் கொடுத்து வச்சிருப்பான், இந்த பக்கம் மீனிங் கொடுத்து வச்சோம், அதை மேட்ச் பண்ண சொல்லுவான். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. செட் எக்ஸாம்ஸ்ல வந்து கண்டிப்பா இருந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறது என்னோட ப்ரெடிக்ஷன். கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு செட் எக்ஸாம்ல. ஓகே, ஃபர்ஸ்ட்ங்கிறது கண்டினியூட்டி ஆஃப் ட்ரைனிங், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ப்ரொக்ரஷன் ஆஃப் லோடு. ஓகே, ஸோ லோடு, ஸோ லோட் டைனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு செப்பரேட் டாபிக், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதான் நெக்ஸ்ட் கிளாஸ். இப்போ சிம்பிளா புரிய மாதிரி சொல்லலாம். லோடு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் பண்றோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ப்ரொக்ரஷன் ஆஃப் லோட் அப்படி இப்போ சிம்பிளா சொல்லணும், நான் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்றேன். ஓகே, வெயிட் ட்ரைனிங் வந்து இன்னைக்கு நான் 10 kg வெயிட் ரெப்பீட்டேஷன் பண்றேன். ஒரு பார்பெல், சரி, நான் பார்பெல் வச்சு 10 kg ரெப்பீட்டேஷன் ஸ்குவாட் அடிக்கிறேன். ஓகே, இது ஒரு லோட். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து அதை நான் இம்ப்ரூவ் பண்றேன், 12 kg இன்க்ரீஸ் பண்றேன். அடுத்த நாள் வந்து அதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ லோட் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, நான் லோடுக்கு வந்து சும்மா சிம்பிளா சொல்லியிருக்கேன், பட் லோடை பத்தி இன்னும் டீடைலா வரும், அது நம்ம பின்னாடி கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த இதுக்காண்டி புரியுற சும்மா ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ இந்த பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொக்ரஷன் ஆஃப் லோடு என்ன சொல்றாங்கன்னா கிரேட்டர் தென் த ஆவரேஜ் லோட் ஆன் த பாடி அஸ் ரெக்வயர்டு ஃபார் த ட்ரைனிங் அடாப்டேஷன். இதுல இன்னொரு பிரின்சிபல் வரும், பிரின்சிபல் ஆஃப் அடாப்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலும் வந்துடும். ஓகே, அதாவது உங்க பாடி எவ்வளோ லோட் அடாப்ட் பண்ணுதோ அதை விட அதிகமான லோடை நீங்க கொடுத்து உங்களோட ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும், ட்ரைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து ஆவரேஜா ஒரு நாளைக்கு 10 ரவுண்ட் கிரவுண்ட் ஓடுறேன் அப்படின்னா இது அடாப்ட் ஆயிரும், ஒரு லெவல்ல பாடி வந்து அடாப்ட் ஆயிரும். நீ பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்டா இருக்கும், நம்ம எல்லாம் பிசிக்கல் எஜுகேஷன்ஸ் தான். அப்ப நமக்கு 5 ரவுண்ட் கிரவுண்ட்ல கம்பல்சரி அப்படிங்கறத அடாப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாரதியார்ல படிச்சீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், 5 ரவுண்ட் காலையில ஓடும், அது என்னவா இருந்தாலும் சரி அந்த 5 ரவுண்ட் கண்டிப்பா இருக்கும். 4 வருஷம் அஞ்சு ரவுண்ட் சார், வாய்ஸ் இப்ப ஆடிபிளா இருக்கு ஓடுறோம். என்னன்னா ஹலோ சார், கேட்கல, வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? எல்லாருக்குமா? இல்ல சார், இல்ல சார், இல்ல இல்ல, எனக்கு எனக்கு நெட்ஒர்க் கரெக்டா இருக்கு. சரி, நீங்க செக் பண்ணுங்க சார். ஓகே, சப்போஸ் பிரேக் ஆகுதுன்னா சொல்லிருங்க. ஓகே, சோ அத வந்து நம்ம சார் அடாப்ட் வாய்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்ப சார் எனக்கு கிளியரா இருக்கு சார், இவங்க பேசுற வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. ப்ளீஸ் உங்க நெட்ஒர்க் செக் பண்ணுங்க சார். ஓகே ஃபைன், நீங்க சேட்ல போடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஃபைன், சப்போஸ் பிரேக் ஆச்சுன்னு சேட்ல போடுங்க. சோ அப்போ அது அடாப்ட் ஆயிருச்சு. அப்ப அதுக்கு மேல நான் போகும்னா அடுத்து நான் 6 ரவுண்ட் ஓட ஆரம்பிக்கணும், அடுத்து 7 ரவுண்ட் ஓட ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து ப்ரொக்ரஷன் ஆஃப் லோடு. என்னோட லோடை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும்.
அந்த போர்டை தான் கொடுத்துருவாங்க. ப்ரொக்ரஷன் ஆஃப் லோட் அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது, அது இந்த ட்ரெயினிங்க்கு நம்ம பாடி அடாப்ட் ஆகும், அடாப்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லோட தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த கான்செப்ட் தான். ஓகே, இதுல ரெண்டு மெத்தட்ல வந்து லோட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஒன்னு லீனியர் மெத்தட், இன்னொன்று ஸ்டெப் மெத்தட். லீனியர் மெத்தட்ங்கிறது இன்க்ரீஸ் த லோட் இன் எவ்ரி செஷன், ஒரு ஒரு செஷனுக்கும் லோட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது வந்து இனிஷியல் டேஸ் ஆஃப் ட்ரைனிங்ல வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டெப் மெத்தட்ல பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஃபார் சேம் ட்ரைனிங் செஷன், ஒரு லோட வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து இந்த வெயிட் அடிக்கணும், இந்த இந்த ரெண்டிங் தான் நீ ஓடணும், இந்த அளவுக்கு இன்டென்சிட்டியில நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு லோடு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதை கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்க அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் லோட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டெய்லி ஒரு செஷனுக்கு லீனியர் மெத்தட் மாதிரி, லீனியர் மெத்தட் மாதிரி நம்மளால இது பண்ண முடியாது. ஒரு ஒரு ஹையர் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வரப்போ நம்மளால அப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு அவன் அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது புரிஞ்சுங்களா? இந்த ரெண்டு ஸ்லைட் புரிஞ்சிருச்சுன்னா தம்ஸ்அப் போட்டுருங்க. தம்ஸ்அப் ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா சாட்ல ஓகேன்னு போட்டுருங்க. தேங்க்யூ. பிரின்சிபல் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் டிஃபரன்சியேஷன். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் டு ஆல், எல்லா பேருக்கும் ட்ரைனிங் யூனிஃபார்ம் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். பட் நம்ம எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச், ஒரு ஒரு தனிப்பட்ட பிளேயருக்கும் ஒரு இது இருக்கும், அவனோட கெப்பாசிட்டி டிஃப்ரெண்டா இருக்கும், சைக்காலஜிக்கலா அவன் டிஃப்ரெண்டா இருப்பான், செக்ஸ் ஓரியன்டா டிஃப்ரெண்டா இருப்பாங்க, ஆண் பெண் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ட்ரைனிங் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், இந்த ஏஜ் கேட்டகரிஸ் எல்லாம் ஒண்ணுதான், அண்டர் 17 பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ட்ரைன் கண்டிப்பா நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு நம்ம செப்பரேட்டா கொடுக்கணும், பாய்ஸ் கேர்ள்ஸை விட பாய்ஸ் கொஞ்சம் ஃபிட்னஸ் பிசியாலஜிக்கலா பிசிக்கலா அவங்க வந்து ஃபிட்னஸ் அதிகமா இருக்கும், அப்ப அவங்களுக்கு ட்ரைனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏஜ் பார்க்கணும், ஓகே, அப்போ வந்து சைக்காலஜிக்கல் டிஃபரன்ஸ் பார்க்கணும், ட்ரைனிங் லெவல் அவங்களோட எந்த லெவல்ல அவங்க இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓ, பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் டிஃபரன்சியேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரைனிங்கிறது யூனிஃபார்ம் தான், பட் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். இதுல இருந்து இன்னொன்று வரும், பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச் போடுவாங்க, இல்லை பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவலைசேஷன் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் மீனிங் இதுதான். புரிஞ்சுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளாஸ் உங்களுக்கு கட் ஆகும், ப்ளீஸ் திரும்ப ஜாயின் பண்ணுங்க.